அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த ஆன்லைன் செஷன் ஃபுட் சோர்ஸ் ஆஃப் வெல்பீயிங் ஆர் டிசீஸ். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க உணவே மருந்து அப்படின்ட்டு, ஆனால் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி மருந்தே உணவாயிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் சத்துக்கள் மட்டும்தான் இருக்கா? யூஸ்வலாக நம்ம வந்து சத்துக்களுக்காக தான் சாப்பிட்றோம், அதனால நமக்கு எனர்ஜி கிடைக்கும், அதனால் நல்லா வேலை செய்யலாம், அதனால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு, அதுக்காக தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்துக்கள் தான் இருக்கா, இல்லை வேறு என்னலாம் இருக்குது, என்ன மாதிரியான ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த ஆபத்தான விஷயங்கள்னால என்னெல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படுது, அதெல்லாம் பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஆன்லைன் செஷன். நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் அவர் ஸ்பீக்கர் டுடே. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. Mr. I'm so proud to introduce Mr. Shivakumar Balakrishnan, who is a resident of our neighborhood. நிறைய பேர் இல்லை திருவான்மூர்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லை வெசனர்ல இருந்து வந்திருக்கலாம், கலாட்சேத்ரா காலனில தான் இருக்கார் அவர். பட் அவரோட ஃபார்ம் வந்து சத்தியமங்கலத்தில் இருக்கு. ஸோ அவரை பத்தின ஒரு ப்ரீஃபா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் சார், அதை கொடுங்க அப்படின்னோடனே ஒரு ப்ரீஃப் நோட் கொடுத்தாரு, அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஹி ஸ்டார்டட் ஆஸ் அ மெடிக்கல் ரெப்பு, மெடிக்கல் ரெப்பாக ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு ஒரு 30 வருஷத்தில் வந்து ஒரு 400 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மா மார்க்கெட்டிங் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் ஃபார்மா மார்க்கெட்டிங் கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 30 வருஷத்தில் சம்மன் ஹூ ஸ்டார்ட் ஆஸ் அ மெடிக்கல் ரெப்பு. அதுக்கப்புறமா அவரோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 35 கண்ட்ரியில் வந்து தேர் ஹேவிங் த ப்ரெசன்ஸ். ஸோ சடன்லி ஒன் ஃபைன் டே ஐ திங்க் ட்ரூ காலிங் இன் இஸ் லைஃப் டுவர்ட்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பவானி ஆற்றங்கரையில் ஒரு 100 ஏக்கர் ஃபார்மில் தே ஆர் யூஸ் டூயிங் அ ஆர்கானிக் ஃபார்மிங். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த 100 ஏக்கர் ஃபார்ம் வந்து இட் இஸ் அ சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்ம், இட் இஸ் நாட் லைக் ஐ எம் சேயிங் ஆர்கானிக் டூயிங் இன்ஆர்கானிக் அப்படி இல்லாமல் தேர் ஆர் சம் ஆர்கனைசேஷன், அவங்கள பற்றி இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் என்னன்னா, பிஎம்ஓ ஆஃபீஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து they selected his farm, அந்த MIT farm, சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஃபார்ம் வந்து மாடல் ஃபார்ம் ஃபார் சஸ்டைனபிள் லார்ஜ் ஸ்கேல் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதுல அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ரீசென்ட்லி வாஸ் செலக்டட் ஆஸ் த மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஃபார்மர் ஆஃப் த இயர் பை கிருஷி விஜான் கேந்திரா அண்ட் ICAR பாடி. ஸோ இதுதான் ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மிஸ்டர் சிவகுமார் பாலகிருஷ்ணன் ஆஃப் MIT farms. ஸோ ஒரு மெடிக்கல் ரெப் டர்ன்டு பிஸ்னஸ் மேன் டர்ன்டு ஆர்கானிக் ஃபார்மர், அவர் வந்து என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்போம். உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப அவலா இருக்கேன் சார். சிவகுமார் சார், ஓவர் டு யூ, ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் அண்ட் என்லைட்டன் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் நடராஜன், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஐ ஸ்டார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஷார்ட் பிரீஃப், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொன்ன மாதிரி, we have this 106 acre farm in Satyamangalam. It's called MIT. MIT na Massachusetts illa, inge irukkuravanga vandu Madras la irundhu or ayyar vandu vaangitaaru nu solittu Madras ayyar thottam has become MIT organic farms. So what we do basically is just, I'll give you a little bit of brief, enna pan edinala inge organic, eppo la inda organic idu pesaradhukana local standard enna. லைக் மிஸ்டர் நடராஜன் செல்லிங் பிஸ்னஸ் இருந்துட்டு, அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே எல்லாம் நிலம்லாம் வாங்கினோம் அப்புறம் 2013ல் அண்ட் 2013 to 2015 நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அந்த இன்ஆர்கானிக் ஃபார்மிங் தான், கெமிக்கல் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தெர் வாஸ் அ டே வாட் ஐ கால் மை புத்தா மூமெண்ட், மை புத்தா மூமெண்ட் அரைவ்ட் ஆன் த 10th of July 2015. வி ஹவ் 5-4 பார்சல் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், வி ஹவ் 3 பார்சல்ஸ் ஆஃப் லேண்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து நான் சாயங்காலம் அப்படியே நடந்துருக்கச்ச, இது அந்த வரப்பு மேல நடந்துருக்கச்ச எல்லாமே அப்படியே கருகி போயிருக்கு. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம், அப்ப என்னடா இப்படி எல்லாம் கருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து களைக்கொல்லி உபயோகப்படுத்தினோம். களைக்கொல்லின்னா வீடிசன், வில் சி மோர் அபவுட் இட் அஸ் வி கோ அலாங். களைக்கொல்லி உபயோகப்படுத்தினான்னு சொன்னோடனே அத்தனை நாளா உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, பட் அன்னைக்கு என்னமோ தெரியல மை ஹார்ட் ப்ரோக், மை ஹார்ட் ப்ரோக் அண்ட் ஐ சாட் டவுன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து அங்கேயே அழுதுட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல. ஈவன் நவ் வென் ஐ டாக் அபவுட் இட் ஐ டர்ன் எமோஷனல். எங்கள் அம்மா அப்பாலாம் இறந்தப்போ கூட நான் அந்த மாதிரி அழலை, அழுதுட்டு அப்புறம் திரும்பி வி ஐ கேம் டு தி அதர் ஃபார்ம். அப்போ உடனே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அன்னைக்கு ராத்திரியே வந்து அந்த வண்டியில் வச்சு எல்லாத்தையும் வந்து அந்த
கெமிக்கலோட அந்த கடைக்காரன் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அப்புறம் 2000 ஜூலை 11th was a day when the farm really became organic. அன்னிலேருந்து இனி வரைக்கும் இட் இஸ் நாட் சீன் எனி திங் தட் இஸ் கெமிக்கல். அண்ட் அப்போ ஜூலை அடுத்த நாள் என்ன பண்ணோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அது வரைக்கும் வந்து நான் ஐ மீ மை செல்ஃப்னு இருந்த ஒரு தாட் வந்து, என்ன ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அதோட தாட்டே எவ்வளவு பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஐ கேன் டெல் யூ, ஐ எம் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்றேன்னு, நான் இன்னைக்கு பேச போறது எதுவுமே வந்து புக்லேருந்தோ அதுலேருந்தோ இல்லை, நான் வந்து எனக்கு என்ன நான் என்ன பார்த்துருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் சொல்ல போறேன். வாட் எவர் ஐ எம் டாக்கிங் இஸ் சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன் டு மீ, ஐ ஹவ் டன், அந்த மாதிரி தான். ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் அ செர்மன் ஆன் த மவுண்ட் ஆர் எனிதிங். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி அப்புறம் இந்த விஷம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கிறது இண்டஸ்ட்ரி, பிகாஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அ வெரி பிக் மாஃபியா, ஆக்சுவலா ஆர்ம்ஸ் ட்ரக்ஸுக்கு அப்புறம் ஃபார்மசூட்டிகல்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய மாஃபியா, உள்ள வந்து எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியும். அது வந்து அதுல இருந்து எதுனால இவ்வளவு வியாதி வந்து, ரைட் நவ ஐ அம் 54, நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன 49 வயசுல வந்து பாக்கிற சித்தனை வியாதிகள் வந்துட்டு, நமக்கெல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசுல 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கேன்சருங்கிறதெல்லாம் வந்து சினிமாவில் தான் பார்ப்போம், கமல்ஹாசன் சாவா நான் என் டி ராமதாஸ் ஆவார் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் இப்போ நீங்க போய் யாராவது ரோட்ல போயிட்டு உங்களுக்கு யாராவது கேன்சர் பேஷண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டா ஹீ வில் நேம் அட்லீஸ்ட் 10 பீப்புள், அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரா சொந்தக்காரங்களா இருப்பாங்க. ஸோ இவ்வளவு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, தென் வி வென்ட் பேக் டு வித் தான் பெஸ்டிசைட்ஸ் தான், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த ஃபார்ம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம், என்ன எந்த மாதிரியான சாப்பாடு வந்து நமக்கு மேக்சிமம் பெஸ்டிசைட் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸ், இந்த மூணும் நீங்க கம்ப்ளீட்டா ஆர்கானிக் ஷிஃப்ட் ஆயிட்டே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85% ஆஃப் ஃபுட் வந்து that is toxic toxin ingestion வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அதனால சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆர்கானிக் சரி இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்ப யோசனை பண்றச்சு என்ன வெஜிடபிள் பண்ணலாம் போது அப்புறம் போய் பார்த்தா அது ஒரு பெரிய மாஃபியா. என்னடா கேட்டா இந்த ஹைபிரிட், ஹைபிரிட்னா அது என்ன ஐரனி என்னன்னா, ஹைபிரிட் பேர் வந்து வீரிய ஒட்டு விதை, வீரியம் மீன்ஸ் விரிலிட்டி, விரிலிட்டி இஸ் அ கேப்பபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அஸ் வி ஆல் நோ. இதுல என்ன காமெடினா அந்த ஹைபிரிட்ஸ் எதுவுமே ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஐ மீன் இன் லைட்டர் சென்ஸ் வந்து அன்பான மாமியார் அப்படிங்கிற மாதிரி, இட்ஸ் விராய் சப்போஸ் டு பி விராயில், அஃப்கோர்ஸ் அப்பாலஜிஸ் டு த மாமியார் சியர், இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். ஸோ அங்க பார்த்தேன்னா அங்க எல்லா ஹைபிரிட் எல்லாமே ஹைபிரிட்ஸ், எவ்ரி திங் இஸ் ஹைபிரிட்ஸ். இப்போ நீங்க சாப்பிட்றது அத்தனையுமே 99.99% ஆஃப் வாட் யூ ஈட் இஸ் ஹைபிரிட்ஸ். ஸோ எதுனால ஹைபிரிட் வேண்டாம், ஹைபிரிட்ஸ் பார்த்தேன்னா சி ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த உலகத்தோட நியதின்னு பார்த்தேன்னா முதல்து ஃபர்ஸ்ட் நியதி, பசிக்கு முன்னாடி இருக்கிற நியதி என்ன, ப்ரொக்ரியேஷன், ப்ரொக்ரியேஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பசியை வரும். ஸோ இந்த அதே இல்லை, ஸோ இட் இஸ் பேசிக்கலி என்ன பார்த்தேன்னா இது ஆன்டி எக்ஸிஸ்டன்ஷியல். அப்புறம் அதை யோசிச்சுட்டு இருக்கிறச்ச சி நம்ம இப்போ இப்போ நம்ம எல்லாம் சின்னதா பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா எல்லாமே வந்து அந்த பூமி தான், we are a piece of this earth. So on the piece of this earth adu enna kudukkuratho adhu dhaan namma odambula yeri namma ivlo andha odamba aayi. So adu athaniye toxins a appuram indha maadhiri sterile infertile crops appdin varacha enna aagum nu yosikkiracha neenga paathalna again 30 varsha I'll have to go back to my time. I mean, suddenly when I keep talking like this I suddenly feel that I'm very old. But enna na andha 30 varsha munadi paatha kalyana aagum adutha kulandha varum, as simple as that. Ippa paathalna unassisted pregnancy அப்படிங்கிறது ஹார்ட்லி 20-30%. ஃபர்டிலிட்டி கிளினிக் மெட்ராஸ்ல போனா இந்த பக்கம் இந்த அடையார் சிக்னல் இருந்து அந்த பக்கம் போனா வரிசையா ஃபர்டிலிட்டி நுங்கம்மா, யூ கோ டு எனி பிளேஸ் இட்ஸ் ஒன்லி ஃபர்டிலிட்டி கிளினிக். எதுனால இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள், மலட்டு காய்கறிகளையும் மலட்டு பழங்களையும் சாப்பிட்டு நம்ம மலடாயிட்டோம். திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ தென் வி டிசைடட் ஹைபிரிட்ஸ் பண்ண போறது இல்ல, கெமிக்கல் ஃபார்மிங் பண்ண போறது இல்ல, அப்புறம் வந்து நாட்டு காய்கறிகள் நாட்டு பழங்கள் அதெல்லாம் தேடி எங்க போலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கச்ச நம்ம வந்து எங்கேயுமே கிடைக்கல, எங்க நாட்டு காய்கறிகளுக்கு விதைகளை தேடும் போது எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற கடம்பூர் அங்க தாளவாடி அங்க எங்க எல்லாம் தேடி 5, 5, 6, 7, 8 கொஞ்சம் கொஞ்சமா சீடு வாங்கி அப்ப என்னாச்சுன்னா அந்த என்டையர் ஃபார்ம்ல வந்து எங்க 3 பார்சல் இருந்து 10, 20, 30, 10 மொத்தம் 40 ஏக்கர்
நாற்பது ஏக்கராவும் விஷம் தான், 40 ஏக்கரா இல்ல 38 ஏக்கரா விஷம். 1 ஏக்கரால வந்து வீடு அந்த இது இருந்தது, 1 ஏக்கரா நான் சின்னதா பில்ட் அ ஸ்மால் பிளேஸ், 1 ஏக்கரா நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு அங்க நாங்க வந்து க்ரோ பண்ணாம இருக்கோம். ஸோ தட் வாஸ் ஒன்லி 1 ஏக்கர் ஆஃப் நான் பாய்சனஸ் லேண்ட் தட் ஐ ஹேட், பேலன்ஸ் எவ்ரி திங் வாஸ் பாய்சனஸ். ஸோ அந்த 1 ஏக்கரால வந்து வி ஸ்டார்டட் ஜென்ரேட்டிங், என்ன சீடுக்காக இதை போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்துன்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷம், நான் சொல்றது என்ன, ஜூலை 2015லேருந்து அக்டோபர் 2017 வரைக்கும் 2 வருஷம் இது ஒன்று தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பூமி என்ன பண்ணோம்னா, சனப்பு, தக்கப்பூண்டு, நரிப்பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒன்று வேணுங்கும் போது அந்த தேடல் வந்துடுதுன்னா நம்மள தானா எல்லாமே தேடி வருது அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அப்பதான் எனக்கு வந்து, அப்பதான் நீங்க ரொம்ப ஆச்சரியமா, அப்பதான் எனக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியல. அது வரைக்கும் எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், இந்த விஷம் எல்லாம் போடாம நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு கூட அது என்ன ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படி கேட்டாங்க எனக்கு கோவம் வருது, அதுவே பயங்கரமா கடுப்பாகும். ஏன்னா நமக்கே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாம, இன்னைக்கு ஆர்கானிக் 5 வருஷமா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிருக்கோம், நமக்கே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாதப்போ ஃபார்மிங்க்கு சம்பந்தம் இல்லாத வாளுக்கு வந்து தெரியாம போறதுல ஒண்ணு ஆச்சரியமே. அதனால ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நடராஜன் ஃபார் ஹேவிங் புட் திஸ் அப், பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்னா என்ன, ஒன்னா நீல்கிரிஸ் இல்லாட்டி இவன் தெருமுக்கில் இருக்கிற செட்டியார் நாடார் இவா தான் ஃபார்மர். பட் நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து ஃபார்மரை வந்து பார்த்தேன்னா வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் லைஃப் இஸ் அண்டர் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருப்பி திருப்பி அந்த சீடை போட்டு எடுத்து 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 பண்ண ஆரம்பிச்சு வி ஃபைனலி அரைவ்ட் அட் அபவுட் 2017 சஃபிஷியன்சிஸ். அப்போலேருந்து நாங்கள் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே நாங்கள் பண்றது எல்லாமே நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள் தான். அப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த நான் அந்த 2015 ஜூலை 10 சொன்னேன் இல்லையா, அடுத்த நாள் என்ன பண்ணோம்னா ஒரு புல்டோசர், அப்புறம் ஒரு ஜேசிபி, 4 டிராக்டர், இதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என்டையர் ஃபார்ம் நாங்கள் நோண்டி எடுத்துட்டோம். வி ரேஸ் த என்டையர் 40 ஏக்கர்ஸ் டு கிரவுண்ட். அது எல்லாத்தையும் அப்புறம் முனிசிபாலிட்டி பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தவ மாதிரி தான் ஆயிட்டு. அண்ட் இதுல நடக்கிறது, இதுல இருந்தா தான் அதுல கிடைக்கிற சந்தோஷமும் அதோட அனுபவமும் தெரியும். நாங்க இதை ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து வி கண்டினியூ டு மேக் அவர் ஆர்கானிக் ப்ரொடியூஸ். நாங்க என்ன எல்லா விதமான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி நாங்க வந்து வி பாட் மோர் லேண்ட் அண்ட் ஸ்டார்டட் ஹார்டிகல்ச்சர், மாம்பழம் அந்த பழங்கள்லாம், அப்புறம் வி பாட் மோர் லேண்ட் ஆன் த ஹில் அண்ட் தென் ஸ்டார்டட் மேக்கிங் ஆல் த ஹில் வெஜிடபிள்ஸ். டுடே வி மேக், வி ஹாவ் பாட் 106 ஏக்கர்ஸ். 106 ஏக்கர்ஸ்ல வந்து we make almost A to Z, that is 90% of what is consumed at your home, we make this. We make all those things, including rice, dal, and I mean 90%, like I said, 90% of what we make. And we also, what we do is, engle vandu neenga paathala nariya farmers vandu 3 ekra vechundana 3 ekra la vengayam poduvaanga, vengayam potta 3 ekra la vengayam potta, for example, romba simple, neenga vandu oru chinna vengayam onnu potta appadina ungalku vandu oru 3 maasathula oru 5 vengayam varum. So, that is 5 times multiples in 90 days. 3 ஏக்கர்ல போட்டாங்க அப்படின்னா நாங்க 200 கிலோ போட்டா 600,000 கிலோ வருது. அது எவ்வளவு கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 கிலோங்கிறது வந்து 60 சென்ட்ல, 60 சென்ட், தட் இஸ் 50 சென்ட்ஸ்ல வரும். அப்பனா அந்த மாதிரி 6 மடங்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டன் வரும். 10 டன் சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு அவன் எங்கதான் போய் விற்பான், சத்தியமங்கலம் தினம் வெங்காயம் சாப்பிட்டாலும் 1 மாசம் ஆகும் உங்களுக்கு 10 டன் வெங்காயம் விற்க. So this is the fundamental reason why farmers are facing a lot of problems. So anal naanga enna pannom appina enna theveyo enna vikkiramo adha mattum dhaan poda aarambichom. For example, we have something called a production plan. Oru maasam evlo vikkirom abingiradhu adha vandu naanga vandu plan panni indha maasam vendaikana ivlo vendaikana 10 naalikku kodutha 10,000, kathirikana 30 naalikku kodutha 1100, அப்புறம் புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய் எல்லாமே வந்து வி டூ இன் அ வெரி ஃபேஸ்ட் மேனர், வி டூ இன் அ பிளான்ட் மேனர். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வாட்டர், அண்ட் தென் வி ஹாவ் பேட்ச் நம்பரிங் சிஸ்டம். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் சிட்டிங் ஹியர், இஃப் யூ ஆர் ஐம் சிட்டிங் இன் அ ஃபார்ம், பட் ஃபீல்டில் இருந்துன்னா ஐ கேன் ஈவன் ஷோ யூ த பேட்ச் நம்பரிங் சிஸ்டம் வேற. இன்னும் எங்களுக்கு வந்து இந்த 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 நாளில் இந்த இதில் இப்போ போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், so I have quite a few of my customers who are joining here. இப்ப நீங்க வாங்கினா நீங்க வாங்கிச்சு நான் சொல்லுவேன் எங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சு எங்களுக்கு வந்து தெரியும்
அதுல என்ன இருக்கு, வாட் இஸ் த டிசீஸ், எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ இங்க இருக்காங்க, இப்போ நடராஜன் வாங்குறாரு அப்படின்னா நடராஜனுக்கு என்னைக்கு போச்சுன்னு தெரியும், அன்னைக்கு என்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும் தெரியும், ஸோ எந்த இடத்துல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணும் தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பாசு இன்ஃபெஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு என்ன அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து தட்ஸ் வாட் வி ஒர்க் ஆன். அப்புறம் திஸ் இஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன் ஃபார்ம் அண்ட் 8 அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, ஒரு எம்எஸ்சி என்டமாலஜி இருக்காரு. அவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா இடத்தையும் எல்லா ஃபார்மையும் வந்து விசிட் பண்ணிட்டு ஹி வில் கிவ் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் வாட் ஆர் தி டிசீசஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் இதுல என்னன்னா ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னாலே வந்து ஃபண்டமெண்டல் என்னன்னா நத்திங் ஷுட் கோ அவுட் ஆஃப் யுவர் ஃபார்ம் எக்ஸப்ட் யுவர் ப்ராடியூஸ் அண்ட் நத்திங் ஷுட் கம் இன்சைட் யுவர் ஃபார்ம். இதுதான் ஃபண்டமெண்டல் பார்த்தேன். And I need to add, எங்களுது வந்து இட்ஸ் USDA யூரோப்பியன் யூனியன் சர்டிஃபைட் ஃபார்ம். இது வரைக்கும் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் TNOCD, that is, அது வந்து இட் வாஸ் NPOP அப்படிமா, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து NOP அப்படிங்கிறது, நேஷனல் ஆர்கானிக் ப்ரோக்ராம் அப்படின்னு, அது வந்து US கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நாங்க இட் ஸ்டார்டட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட் எல்லாம் 1 கிராம் கூட பண்றதுல, ஏன்னா அந்த ஐடியா நாங்க பண்றது எல்லாமே நம்ம ஊரு நம்ம சுத்தி இருக்கிறவளை போய் சேரணும் அப்படின்னு எக்ஸ்போர்ட். பட் ஐடியா எதனால யூஎஸ்டிஏ போனோம் அப்படின்னா, வி வாண்டட் டு ரைஸ் அவர் ஓன் பார் ஜஸ்ட் டு சி யூ நோ ஹவு மச் கேன் வி கோ. அதனால வி ரைஸ் அவர் பார். அண்ட் இங்க எல்லாமே தேவையானது, பஞ்சகவ்யம், ஜீவாமிருதம், பீஜாமிருதம், அப்புறம் வந்து வேப்ப கொட்ட கரசல், நேமிங் a lot of things that we make here. And the முட்டைப்பாகு, மோர், தேமோர் கரசல், மோர் பெருங்காயம், I mean all these things we make here. We have about 60 cows. எல்லாமே வந்து காங்கேயம் பர்கூர் மாடு, நாட்டு மாடுகள் தான். அண்ட் அதோட கவுடங் அண்ட் கோமியம் வச்சு தான் வி ஃபீட் தி ஏர் ஆபரேஷன். அண்ட் டுடே வி ப்ரொடியூஸ் க்ளோஸ் டு அபவுட் 25 டன்ஸ் ஆஃப் vegetables every month, and it goes to Chennai. A lot of my customers are there. It goes to Chennai, it goes to Erode, it goes to Tirupur, it goes to Polachi, and a lot of other places. And we have, and another one more attempt that we are making is inge pakkathula irukkira farmers ellarey vandu we are trying to move them, push them to move into organic. இதுல என்னன்னா ஏதோ ஒண்ணு ஆர்கானிக் ஃபார்மிங்னா வந்து சம்பாதிக்க முடியாது, ஆர்கானிக் ஃபார்மிங்னா வந்து ஒண்ணு காசு கிடையாது அப்படிங்கிறது வந்து ஐ ரிமெம்பர் வெரி விவிட்லி பிகாஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் காட்ஸ் கிரேஸ். லைஃப் ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ, ஸோ ஐ ஆக்சுவலி டிரைவ் அ க்யூ ஃபார் காட். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தோடனே என்னங்க இயற்கை விவசாயம் வந்துட்டீங்களா, அப்புறம் இந்த காரை வித்துற வேண்டிதான். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அ ஃபார்மர், ஆஃப் அ ஃபார்மர் ஹூ ஹேட் அபவுட் 50 ஏக்கர்ஸ் அண்ட் தென் ஹி இஸ் டூயிங் கெமிக்கல் ஃபார்மிங். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளவுதானா அந்த காரை வித்துருவீங்கல்ல, அவ்வளவுதான், தட்ஸ் ஹவு தே ஸ்டார்டட். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அது வந்து இட்ஸ் அன் ஐரனி தட் வி கால் ஃபார்மிங் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸ்டில் 1967 அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்ஆர்கானிக் சோ கால் கெமிக்கல் ஃபார்மிங்கே வந்தது இந்தியா. 1967-70 வரைக்கும் இட் வாஸ் ஆர்கானிக் ஆல் த வே இட் வாஸ் ஒன்லி ஆர்கானிக். And subsequently, when all these chemicals and pesticides came inside, then it was ruling the roost till about what? Till about 10 years, 15 years. And எப்படி ஊபே சுவாமிநாதையர் தமிழுக்கு வந்தாரோ அந்த மாதிரி நம்மாழ்வார் வந்து தமிழ் தாத்தா ஊபே சுவாமிநாதையர் மாதிரி ஆர்கானிக் தாத்தா வந்து நம்மாழ்வார். அவர் வந்து அவரும் நெல் ஜெயராமன் மாதிரியான ஆளுங்கள் தான் வந்து இந்த ஆர்கானிக் இயற்கை விவசாயமும் நாட்டு வெரைட்டியான நெல் காய்கறிகள் இதெல்லாம் மீட்டெடுத்த புண்ணியம் வந்து அவங்களுக்குதான் போய் சேரும். ஸோ வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு அண்ட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் தி லோக்கல் அக்ரிகல்ச்சர் பாடிஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் இன்டர் வி ஹாவ் அன் அசோசியேஷன் கால் சோஃபா, ஐ மீன் சவுத் சத்தியமங்கலம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன். அண்ட் அவர் எண்டெவர் இஸ் டு புஷ் தி சிஸ்டம், தி கவர்மெண்ட் டு டிக்ளேர் சத்தியமங்கலம் தாலுக் இஸ் அன் ஆர்கானிக் தாலுக் இன் 2022. ஸோ தட் யூ நோ தி டிக்ளேர்ட் இஸ் 2022, வி கேன் ஸ்லோலி மைக்ரேட் இன் டு ஆர்கானிக் ஓவர் த நெக்ஸ்ட் கப் ஆஃப் இயர்ஸ். Great, great inspiring success story, sir.